இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 41-50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிபொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மையை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார். நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அதற்கான கைமாறு நமக்கு உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு உறுதிபட சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு நன்மையாவது ஒரு உதவியாவது செய்ய அழைக்கப்படுகிறோம். குறைந்தபட்சம் அப்படி ஒரு உதவி நாம் செய்கிற பொழுது விண்ணகத்தை நோக்கிய பயணத்திலே நாம் ஒரு அடி முன் எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு நன்மை செய்கிற பொழுதும் நமக்கும் விண்ணகத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தூரம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்ய உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். இன்று நம்மால் எத்தனையோ நபர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நன்றாக இருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி எத்தனையோ நபர்கள் நன்றாக இருக்கும்படியாய் நீர்தாமே என் வழியாய் உதவி செய்ததற்கு நன்றி. உதவி செய்யக்கூடிய மனநிலையை எனக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி என்று நாம் நமக்காக நம்மை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இந்த நற்செய்தியிலேயே இன்னொன்றையும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்தால் அவர் கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவருக்கு நல்லது. நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கக்கூடிய இறைவன் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார், நம்மோடு இருப்பவர்கள் பாவம் செய்வதற்கு நாம் ஒரு காரணமாய் இருந்துவிடக்கூடாது, நாம் ஒரு தூண்டுதலாய் இருந்துவிடக்கூடாது. நாம் அவர்களுக்கு நல்லதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர தீமையானதை அல்ல. இன்று பார்க்கிறோம், அரசாங்கமே மது போதையை ஆதரிப்பது போல இருக்கிறது. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் அரசே இன்று மதுவை விற்பனை செய்கிறது. எங்கு பார்த்தாலும் போதை. இதனால் என்ன நடக்கிறது? குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, நாம் வாழும் ஊரிலே இந்த சமூகத்திலே நிம்மதி இல்லை. குடி போதையில என்ன செய்வதென்றே தெரியாமல் மனிதன் தாந்தோன்றித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அதற்கு நாம் ஒருவர் என்ன செய்ய முடியும்? நாம் மீண்டும் மீண்டுமாக இந்த சமூகத்திலே தீயவர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது, தீயவர்களின் கையிலே அதிகாரத்தை கொடுக்கிற பொழுது நாமும் அந்த பாவத்திலே பங்கேற்கிறோம். நாமும் அறிந்தோ அறியாமலோ மறைமுகமாக அந்த தீமைக்கு துணை போய்விடுகிறோம். எனவே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக கடினமான வார்த்தைகளை சொல்லிதான் சொல்லுகிறார், உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்ய காரணமாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த கையை வெட்டி விடுங்கள் என்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீமைக்கு ஒருபொழுதும் துணை போகாதபடியாய் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக உயிரையே சிலுவையிலே தியாகம் செய்தார். எந்த குற்றமும் அறியாத மாசு மறுவற்ற செம்மறி அவர் நமக்காக பலியானார். அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நாமும் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகருவோம். நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வோம். அதே வேளையில் யாராவது தவறு செய்தால் ஒரு இறைவாக்கினரை போல நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது பாவம் என்று சொல்லும் அளவிற்காய் நாம் இருக்க வேண்டும். அதேபோல நாமும் ஒருபொழுதும் ஒரு தவறான முன் உதாரணமாய் நம்முடைய குடும்பத்திற்கு இந்த சமூகத்திற்கு இராதபடியாய் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் நமக்கு கைமாறு உண்டு. இந்த உலக மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய நன்மையை பாராட்டாமல் இருக்கலாம், அந்த நன்மைக்கு கைமாறு கொடுக்க தவறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் தவறமாட்டார். உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை விண்ணக பாதையிலே வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் குடும்பத்தை வழிநடத்த விரைந்து வாரும், எங்களோடு தங்கும்.
இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆசிர்வதியும். இதோ அந்த நாளில இறை வார்த்தையில் கேட்டது போல, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்யவும் உதவி செய்யவும் நீர் எங்களை ஆசிர்வதியும். இன்னும் சிறப்பாக, ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களிலே தீமைக்கு துணை போயிருக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களினால் பாவம் செய்திருக்கிறோம். எங்களுடைய கோபத்தினால், எங்களுடைய சுயநலத்தினால், எங்களுடைய பேராசையினால் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் எங்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். உடல் நோய்களினால், மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதோ திருமணத்திற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு சிறப்பாக அமையும்படியாய் நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினருடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே. இன்றே அவர்கள் விரும்பும்படியான மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. இதோ படித்த படிப்பிற்கு வேலை இல்லாமல் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பை ஆண்டவரே நீர் அறிவீர். அவர்களுக்கு தேவையான, அவர்களுக்கு உரிய ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களும் இந்த சமூகத்திலே முன்னேறும்படியாய் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறிப்பாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், குடி நோய்கள், சந்தேகங்கள், உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே குடும்பங்களை நீர் பாதுகாத்து அந்த குடும்பங்களுக்கு அமைதியை கொடுப்பீராக. உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, வாக்கு மாறாத தெய்வமே, நீரே எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும். இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் உம்முடைய திருவுளத்தின்படி நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே எந்த விபத்தும் நேராதபடியாய் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.